ஹலோ, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்டோரி டைம். இன்னைக்கு ஸ்டோரி டைம்ல நம்ம பார்க்க போற குட்டி கதையோட பேரு புத்தி கூர்மை. ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தை ஒட்டுனாப்புல ஒரு காடும் இருந்துச்சு. ஒரு நாள் பொழுது விடிகிற நேரம் ஒரு நரி கிராமத்துக்குள்ள அப்பதான் நுழைஞ்சிட்டு இருந்தது. அந்த நேரத்துல ஒரு பெரிய மரத்துக்கு மேல ஒரு கொழுத்த சேவல் ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாத்துடுச்சு நரி. அப்போ அந்த நரி சேவலை பார்த்து, என்ன சேவலே, பொழுது விடியறத எல்லாருக்கும் சொல்றதுக்காக கூவ போறியா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு சேவலும், ஆமா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, அதுக்கு அப்புறமேட்டு கூவிடுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. சரி அப்படின்னா நான் ஒரு செய்தி சொல்றேன், அதுக்குள்ள நீ கேக்குறியா அப்படின்னு கேள்வி கேட்டுச்சு நரி. அதுக்கு சேவலும், சரி சொல்லுங்கள் அப்படின்னு பதில் சொல்லுச்சு. உடனே நரி சொல்லுச்சு, நேத்துல இருந்து பறவைகளும் மிருகங்களும் ஒத்துமையா இருக்கணும்ட்டு சிங்கராஜா கட்டளை போட்டிருக்காரு, இது உனக்கு தெரியுமா? நீ கீழே இறங்கி வா, விவரமா பேசலாம். இத கேட்ட சேவலுக்கு தன்னை அது சாப்பிட முடிவு பண்ணிடுச்சு. இந்த நரிக்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சது. உடனே சேவல் தந்திரமா மரத்துல இருந்து எதையோ உத்து பாக்குற மாதிரி கூர்ந்து பார்க்க ஆரம்பிச்சது. உடனே நரிக்கு கோபம் வந்துடுச்சு. நான் இங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் சொல்றத கேட்காம எதை பாத்துக்கிட்டு இருக்க அங்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே சேவல், ஏதோ சில வேட்டை நாய்கள்லாம் வர மாதிரி இருக்கு, இரு சரியா பார்த்து சொல்றேன் அப்படின்னு நரி கிட்ட சொல்லுச்சு. வேட்டை நாய்கள் அப்படின்ற பேரை கேட்டதுமே நரிக்கு கதி கலங்கிடுச்சு. உடனே வேகமா ஓட ஆரம்பிச்சிடுச்சு. சேவல் உடனே நரிக்கிட்ட, என்ன நரியே, இப்பதானே சொன்னீங்க எல்லா மிருகங்களும் பறவைகளும் ஒத்துமையா இருக்கணும்ட்டு சிங்கராஜா கட்டளை இட்டாருன்ட்டு, பிறகு ஏன் ஓடுறீங்க? அத கேட்ட நரி, இல்ல இல்ல, இந்த சங்கதி அந்த வேட்டை நாயங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஏன் அவங்க கிட்ட போய் வீணா சண்டை போட்டுக்கிட்டு நான் அப்புறம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நரி இன்னும் ஓட ஆரம்பிச்சது வேகமா. சேவல் தன்னோட புத்திசாலித்தனத்தை எண்ணி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எப்போதுமே புத்தி கூர்மையா இருந்தா நம்ம பழச்சிக்கலாம். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல்ல இருக்க ஸ்டோரி டைம்ல இன்னொரு குட்டி கதையோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி.